சார், என்னையா பண்ற? அவங்க எல்லாம் ஒரு தடவை தொட்டுட்டா நம்மளை தேடி திரும்ப திரும்ப வருவாங்கயா? அவங்க உங்களை தேடி வரல, என்ன தேடி வந்திருக்கானுங்க. வரும்போதே பிரச்சனையோட தான் வருவீங்களோ? என்னதாயா பிரச்சனை பண்ணிட்டு வந்த அவங்க இவ்வளோ தூரம் தேடி வர அளவுக்கு? ஐயா ராசா, யோ மணிகண்டா, ஏ என்னாச்சு? ஐயோ, இதுக்கெல்லாம் பதில் தெரியாம மண்டே வெடிச்சிரும் போல இருக்கு. தயவு செஞ்சு சொல்லி தொலை. இதே மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் ஒரு கோவக்காரி இருந்தா. முக்கியமான விஷயமா வெளியில போயிட்டு இருக்கேன், ஒழுங்கா வழிவிடு. சரி விடுறேன். என்னவா அது சரி. இப்ப என்ன உனக்கு? உன் மாமாவை பாக்கணும் அம்புதானே?
ஆமா, நேத்து வெளியூர் திருவாரல சண்டைய போட்டு பயந்து போய் மண்டையில படுத்து கிடக்காப்ல. போய் பார் போ. உனக்கு எப்பல்ல தெரியும்? பதாவிட்ட உரண்டைய உழுதுட்டு வந்தேன். போ போ. டே உடுக்க, உனக்கு இருக்குடி ஒரு நாள் வச்சுக்கிறேன். ஓடி குடிச்சு தாலியை கட்டி விட்டுருவேன். குட்டச்சி, உலகத்திலேயே நீ மட்டும்தான் அழகு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று ஆட்டக்காரி உன்னை விட அழகாக இருந்தாடி. டேய் மாமா, யோ மணிகண்டா. கருமண்டா, காலங்காத்துல இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி போடாங்கிட்டு காலங்காத்துல? ஏய் என்னவா? நாங்களும் மாமா மாரி தானே வருது, எங்களை பார்த்தாலும் இது வராதா? யோ பாம்பு, அதுக்கெல்லாம் ஒரு முகலட்சணம் வேணும்யா. அங்க பாரு என் மாமனே. படி அவ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா எங்கே தாலி கட்ட சொல்ல போல. போடாங்கிட்டு அவன் கிடக்குறான் மாமா. நீ வா மாமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மணி ஏட்ரா. மாமா வா மாமா, என் வண்டியிலே போயிடலாம். ஏலே, எங்க போனாலும் இவனைய கூட்டு போயிட்டு இருக்க. சும்மா எப்ப பார்த்தாலும் ஒட்டி உரம் அடிக்கிட்டு. ஊருக்குள்ள நம்ம பையில என்ன பேசுறாங்க தெரியுமா? இல்லை சரட்ட, என்ன பேசுற? கரண்ட காலை வெட்டி போடுவோம் ஞாபகம் வச்சுக்க. அதுக்கும் நல்லது நடக்கல. என்ன பேசுற? நம்ம பையில இந்த பாரு, உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன், பழகிற பயல்கள்ட்ட இந்த ஊருக்குள்ள இந்த மயிர் பார்த்து பழகிற பழக்கத்தை முதல்ல விடு. வேற என்ன மயிரை பார்த்து பழகிற? வந்தா அப்படி பேசுறான்னு சொல்லிட்டு நீ கூட கூட பேசிட்டு இருக்க. இல்ல மணி, அந்த புள்ள வெயிட் பண்ணுது போல. ஏன் மாமா இவன் மட்டும் இப்படி இருக்கான் உங்க கூட்டத்துல? ஒரு நாளைக்கு உரைக்கு கொடுத்த நாக்க புத்தி வரும். நம்மள பிறந்துட்டு இவன் மட்டும் ஏன்டா இப்படி இருக்கான்? கண்டவெல்லாம் குளத்துல காலலம்னா கருவரில் பிள்ளை சாமி தங்கும். விட்ரா, ஒரு நாளைக்கு அவனே மாறிடுவான். இது என்னதுல வந்து குடிகார நாயே, உன்கிட்ட எப்பளம் நம்பர். எல்லாம் மாப்பிள்ள
ஏய் கலை, என்னவா என்னவா? அதை நான் கேட்கணும். காலங்காத்தால் தூங்கிட்டு இருந்தவனை அவ்வளோ ஆசையாக கூட்டு வந்த, இப்படி நிப்பாட்டுறதுக்கு தானா? அதுக்குள்ளே தான் உன் ஃப்ரெண்டுங்க மண்டையை போட்டு குழப்பி விட்டானுங்களே. தன் ஆயங்காலத்தை எடுத்த முடியாது. சரி அதெல்லாம் விடு, நீ எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு, வேலை வேறு கிடக்குதுல்ல. அடேங்க அப்பா, சாருக்கு கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது, கார் வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க, அப்படியே பறக்கிறார். ஹே, என்ன என்ன உங்கள் அப்பனை மாதிரி வேலை வெட்டி இல்லாதன்னு நினச்சியா? 1008 வேலை கிடக்குது. எங்கள் அப்பனை இருக்கிறேன்னா உனக்கு தூக்கமே வராதே. ஆமாம், உங்கள் அப்பன் கிடக்கிறான். என்னடி? ஏன், என்னன்னு சொன்னாதான் வருவியா? கேட்கணுமா? ம், ஆமாம். சரி கேளுங்க. மேடம் கிட்ட நான் என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கேன்? இதெல்லாம் இங்கே பேசக்கூடாது. அப்புறம் கலையரசி யாருன்னு தெரியும்ல. ம், சரி அதை விட. என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லவா? இந்த அவங்க மேலே இவங்க கீழே இப்படி பேசுறது எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்காதோ அந்த அளவுக்கு மேடம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா சார்? ஆமா மேடம். பார்த்தா அப்படி தெரியலையே. தெரிய வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கோம். அப்போ நேத்து நைட் என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு எங்க மாமா போன? அது வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைப்பா, அத்தை வர முடியல. அப்படியா, என்ன பிரச்சனை மாமா? அது நம்ம வீட்டில் கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதான் நைட்டெல்லாம் வீட்டில் யாருமே தூங்கலையா? அச்சுச்சோ, குட்டிக்கு உடம்பு சரியில்லையா? ஓ, குட்டி கொஞ்சம் வயசு குட்டியோ. உடம்பு சரியில்லை அப்படின்னா லவ் ஃபெயிலியர். அப்போது நீ சமாதானப்படுத்த போயிருக்க, அப்படி தானே மாமா? ஏய், இப்போ என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன மாமா கோவம்லாம் படுற? அப்போ நேற்று நைட்டு நீ திருவிழாக்கு தான் போயிருக்க இல்லையா? அதான் எங்கேயும் போகலன்னு சொல்கிறல்ல. நீ எங்கே போன, எவ்வளோ பார்க்க போன, எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நானா போலடி, பசங்க தான் அப்படியே விளையாட்டாக கூப்பிட்டானுங்க. அதான் அப்போ நீ திருவிழாக்கு போயிருக்க இல்லையா? எனக்கு எந்த ஃப்ரெண்டு ஃபோன்லாம் பண்ணி சொல்லலை. ஆமாண்டி போனேன், பெண்ண அதுக்கு. அப்போ இவ்வளோ நேரம் நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருந்திருக்க, அப்படி தானே? ஏய், அதான் போனேன்னு சொல்லிட்டேன்ல, பெண்ண அதுக்கு. என்னம்மாமா கோவம்லாம் படுற? இப்போ நான் என்ன பேசினாலும் உனக்கு வெறுப்பாக இருக்குல்ல. அப்புறம் என்ன, சும்மா என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நீயா ஏதாச்சும் கற்பனை பண்ணி பேசிகிட்ருக்க? லூஸ் மாதிரி சொல்லிக்கேன். ஆ, நான் லூஸு தான். என்னை பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தான் தெரியும். உன்னையே நம்பிட்டு நீ தான் உலகம்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு வரேன்ல, நான் உனக்கு லூஸு தான். சரி விட்ரி, தப்பு தான். இல்லை மாமா, நீ கரெக்டாக தான் இருக்க, நான் தான் ஏதோ.
உனக்கு தான் ஊர் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்கு இடையில நான் யாரு? கலை, ஏன்டி இப்படி பேசுற? என்ன மாமா, என்ன ஏன்டி இப்படி பேசுறேன்னா? கலை, நான் சொல்றது ஒரே ஒரு தொடாத, அவ்வளோதான். இப்போ என்ன தாண்டி பண்ணணும் உனக்கு? கலை, ஒழுங்க கையை விட்டு கோவம் போனவுடனே நானே வந்து பேசிடுவேன். ஏண்டி என்னவோ மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் கோயிலுக்கு கூட்டு வந்தேன், இங்கேயும் வந்து உம்முனே இருக்க. இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு பையனை லவ் பண்ணா, அவளுக்கு போன வாரம் தான் கல்யாணம் ஆச்சு. அந்த பையன் ஊருக்கு பயந்துட்டு அவளை கூப்பிட வரவே இல்லையா. அதான் அப்படி நடந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்கு மாமா. ஆஹா, நீ அப்படி என்னை விட்டுட்டு போயிட மாட்டேமாமா, எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னமாமா பண்ற? இங்க பாருங்க கலையரசி, இனிமேல் என்ன சண்டை நடந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, என்னைக்குமே இந்த மணி உன் கூட தான் இருப்பான். அதுக்கு இந்த கயிறு தான் சாட்சி. இந்த கை எப்பவும் இப்படிதான் பிடிச்சிருக்கும், என்றைக்குமே பிரிய விட மாட்டேன்.